விக்டரி 360 சேனல் நம்ம பார்க்க போகிறது டெய்லி கரண்ட் அஃபேர் செப்டம்பர் 21. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் 21, 2018. விக்டரி 360 சேனல் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. 2018 செப்டம்பர் மாதம் மிக முக்கிய விருதுகள். கேல் ரத்னா விருது, பாராட்டு பட்டமும் 7.5 லட்சம் பணமும் இந்த விருதில் கொடுப்பாங்க. யார் யார் வாங்கியிருக்காங்கன்னா, விராட் கோலி கிரிக்கெட் தெரியும், கிரிக்கெட் கேப்டனாக இருக்கார். மீராபாய் சானு பளு தூக்குதல், இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தாலும் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. இது ரெண்டு பேருக்கு தான் கேல் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. மத்திய விளையாட்டு அமைச்சகம் தான் இந்த கேல் ரத்னா, அர்ஜுனா விருது, துரோணாச்சாரிய விருதுலாம் கொடுத்துருக்கு. நம்ம லைனாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ கேல் ரத்னா பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு விளையாட்டுத்துறையின் மிக உயரிய விருது பார்த்திங்கன்னா கேல் ரத்னா விருது தான். முன்னாள் நீதிபதி இந்தர்மித் கவுர் முகுல் முத்கல் தலைமையில் தான் இந்த கமிட்டி பரிந்துரைச்சிருக்கு இந்த விருதுக்கெல்லாம் யார் யார் தேர்ந்தெடுக்கலான்ட்டு. கேல் ரத்னா விருது வழங்குவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூன்றாவது முறை. யார் யாரெல்லாம் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் 1997, டோனி 2007, கருணம் மல்லேஸ்வரி 1994-95, குஞ்சராணி 1995-96. அர்ஜுனா விருது வந்து பாராட்டு பட்டமும் 5 லட்சம் ரூபா பணமும் தருவாங்க. அதுக்கு அர்ஜுனா விருது வந்து 20க்கு மேற்பட்டவர் வாங்கியிருக்காங்க. ரவி ரத்தோர் அப்படின்றவர் வந்து போலோ விளையாட்டை சார்ந்தவர். அங்கூர் மிட்டல், ராகி சர்னோபாத், ஸ்ரேயாஷி சிங் ஆனால் துப்பாக்கி சுடுதலில் அர்ஜுனா விருது வாங்கியிருக்காங்க. நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல், மந்தனா மகளிர் கிரிக்கெட், சத்யன் டென்னிஸ், சிக்கி ரெட்டி பேட்மிண்டன், ஹீமா தாஸ் ஈட்டி எறிதல், ஜேன்சன் ஜான்சன் தடகளம், சதீஷ்குமார் குத்துச்சண்டை, சுபாங்கர் சர்மா கோல்ஃப், மன்பிரீத் சிங் சவிதா ரெண்டு பேருமே ஹாக்கிக்கு அர்ஜுனா விருது வாங்கியிருக்காங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே அர்ஜுனா விருது தான். மணிகா பத்ரா டேபிள் டென்னிஸ், இப்போ எப்படின்னா இது யார் கொடுத்தான்னு கேட்குறதோட பாலரத்னா விருது மணிகா பத்ராவுக்கு எந்த துறைக்கு கொடுக்கப்பட்டது, எந்த விளையாட்டு துறையில் அவர் இருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரோஹன் போபண்ணா வந்து டென்னிஸ், சுமித் மல்யுத்தம், பூஜா காடியன் ஹூசு, மனோஜ் சர்கார் பாரா பேட்மிண்டன், அங்கூர் மிட்டல் பாரா தடகளம். துரோணாச்சாரியர் விருது வந்து பயிற்சியாளருக்கு வழங்கப்படும் விருது. விஆர் ஃபீடு தடகளம், தாரக் சின்ஹா கிரிக்கெட், கிளாரன்ஸ் லோபா ஹாக்கி, சீனிவாச ராவ் டேபிள் டென்னிஸ், சனந்தா ஆச்சாரியா குட்டப்பா குத்துச்சண்டை, விஜய் சர்மா பளு தூக்குதல், சுக்தேவ் சிங் தடகளம், ஜுவன் குமார் சர்மா ஜூடோ. அடுத்து நம்ம பார்க்க போகிற தயான்சந்த் விருது, இது வந்து வாழ்நாள் சாதனையாளருக்கு வழங்கப்படும் விருது. இதுக்கும் 5 லட்சம் பரிசு மற்றும் பட்டம் கொடுக்குறாங்க, பாராட்டு பட்டம். பாபி ஹலோசியஸ் தடகளம், பரத்குமார் சேத்ரி ஹாக்கி, சத்யதேவ் பிரசாத் வில்வித்தை, சோக்லே பட்டுடத்தாத்ராய் மல்யுத்தம், கேல் ரத்னா அர்ஜுனா விருது, துரோணாச்சாரிய விருதுலாம் செப்டம்பர் 25 டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நடக்கும் விழாவில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வழங்குறாங்க. செப்டம்பர் 21 வந்து பார்த்திங்கன்னா உலக அமைதி தினம். இது வந்து எப்போலேருந்து கொண்டாடப்படுதுன்னா 1982 முதல் கொண்டாடப்படுது. இந்த 2018 உலக அமைதி தினத்தின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு பீஸ், தி யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் அட் 17. செப்டம்பர் 21 இன்னொரு தினமும் இருக்குது, உலக அல்சைமர் தினம். உலக மக்களை அதிகம் கொள்ளும் 5 முக்கிய நோய்களில் இதுவும் ஒன்று, அல்சைமர் நோய்னு சொல்லிட்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு. அடுத்து தமிழ்நாட்டின் டென்னிஸ் சங்க தலைவர் விஜய் அமித்ராஜ், எம்பி எம்எல்ஏ மீதான கிரிமினல் வழக்குகளை விசாரிக்க சென்னையில் தனி கோர்ட். இந்திய சர்வதேச மாநாடு எங்கே நடைபெற்றது பார்த்திங்கன்னா, டெல்லியில் நடைபெற்றது. இது 2020 இந்தியாவின் பொருளாதாரம் 2x அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, 2x உயரும் சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்காரு. நடப்பு நிதியாண்டின் முதல் 5 மாதங்களில் அதிக கார்கள் ஏற்றுமதியில் ஃபஸ்ட்டு வந்து ஹூண்டாய் இந்தியா இருக்குது, செகண்டு ஃபோர்ட், தேர்டு வந்து மாருதி சுசுக்கி. பசுவுக்கு தேசத்தின் தாய் அந்தஸ்து வந்து உத்தரகாண்ட் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சர்வதேச கடல் நிறுவனம் பிரிட்டன் தலைமையிடமாக கொண்டிருக்கு. இது வந்து ஐநாவின் கீழ் செயல்படுவ நிறுவனம், யூனோட நிறுவனம். உயர்நீதிமன்றங்களின் பெயர் மாற்றம் மசோதா வந்து 2016 மோடி ஆட்சியில் வந்து கொண்டுவரப்பட்டது. பம்பாய் உயர்நீதிமன்றத்தை மும்பை உயர்நீதிமன்றமும், மதராஸ் உயர்நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்றம் பெயர் மாற்றம் பண்ணாங்க. ஐநாவின் கட்டட மேற்கூரையில் சூரிய மின்தகடுகள் அமைக்க இந்தியா வந்து 7 கோடி ரூபாய் பங்களிப்பு கொடுத்துருக்கு. ஏன்னா இது முக்கியமானது, ஐநாவுக்கு வந்து இந்தியா வந்து 7 கோடி ரூபாய் பங்களிப்பு கொடுத்துருக்கு. பிரஹார் ஏவுகணை சோதனை வந்து ஒடிசா சண்டிப்பூர் மாவட்டத்தில் உள்ள பாலச்சோரில் வெற்றிகரமாக நடைபெற்றது. இது வந்து டிஆர்டிஓவின் உள்நாட்டு தயாரிப்பு, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் டிஆர்டிஓட விரிவாக்கம். தரையில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்க வல்லது தான் இந்த பிரஹார்.
திட எரிபொருள் மூலமாக தான் இது இயக்கப்படுது. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் ரெகுலர் அப்டேட். கிளிக் த பெல் ஐக்கான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டு, வேல்யூபுளான கமெண்ட்டை கீழே என்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.